நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டிநகர், சென்னை. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த வழக்குரைஞர் திரு ARL சுந்தரேசன் செட்டியார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க உள்ளார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. டாக்டர் ஜஸ்டிஸ் AR லக்ஷ்மணன் மீனாட்சி ஆச்சி அவர்களின் புதல்வன், தேவகோட்டையைச் சார்ந்தவர், சென்ட் மைக்கேல்ஸ் அகாடமி அடையாரில் பள்ளி படிப்பை தொடங்கி ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்து ஃபர்ஸ்ட் இன் காமர்ஸ் குரூப், ICSE போர்டு, கம்ப்ளீட்டட் BL டிகிரி இன் மெட்ராஸ் லா காலேஜ் இன் 1990. ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், மூத்த வழக்கறிஞராக தனது 38 வயதிலேயே மூத்த வழக்கறிஞரான நமது நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லிக்கொண்ட பெருமையானவர். அது மட்டுமல்லாமல் பிரசிடென்ட் அண்ட் மெட்ராஸ் பார் அசோசியேஷனில் 2019 மற்றும் 21 வரை பிரசிடெண்டாக இருந்துள்ளார்கள். இப்பொழுது அப்பாயிண்டட் ஆஸ் அடிஷ்னல் சோலிசிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது நம்ம நகரத்தார் சமூகத்துக்கு ரொம்ப பெருமை சேர்க்குது. பிரசிடென்ட் ஆஃப் அரியக்குடி பெருமாள் டெம்பிள் ட்ரஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ராமேஸ்வரம் நகர விடுதி ட்ரஸ்ட், ட்ரஸ்டி சாய்பாபா கோவில் தேவகோட்டை. இதை விட என்ன வேணும்? நம்ம சமூகத்தில் ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற நமது அண்ணன் ARL சுந்தரேசன் அவர்களை எங்களது நல அமைப்பிற்கு வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை மதிய வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கும் மூத்த பெரியோர்களே, எங்கள் அம்மன் AVK காசிநாதன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கும் பெரியோர்களே, முன்னால் இருக்கும் மூத்த நகரத்தார் பெருமக்களே, ஆச்சிமார்களே, எங்கள் மாப்பிள்ளை மகள் அவர்களே, வைரவன் கோயிலை சேர்ந்த என் மாப்பிள்ளை அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்ன இந்த விழாவிற்கு சென்னை வாழ் வைரவன் கோவில் நகரத்தார் நல சங்கம் துவக்க விழாவிற்கு அழைத்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். இதில் பங்கேற்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, எனக்கு ஒரு பெருமை என்று நினைக்கிறேன். இங்கே மேடையில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு கோயிலை சேர்ந்தவங்க ஒரு மாதிரி இருக்கா, எல்லோரும் வெள்ளை சட்டை போட்டிருக்கா, நான் மட்டும் தான் கலர் சட்டை போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து இரணி கோயில் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம், உடுப்பில் ஒரு வித்தியாசம், எல்லா அதனால் வித்தியாசமான ஒருத்தன் தான் இங்கே. அதாவது என்னை கூப்பிட்டு பேச சொல்லும் போது நாங்கள் என்ன அப்படின்னு கேட்டேன், இல்லை எங்களை பற்றி நாங்களே பேசக்கூடாது, அசலூர்லேருந்தும் அயல் கோயிலேருந்து யாராவது வந்து பேசணும், அதுக்கு நாங்கள் வந்து நீங்கள் தான் வரணும்னு எங்களோட ஆசை. நீங்கள் வரணும்னா கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை கூப்பிடும் போது நம்ம வந்து மாற்று கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது கலந்துக்கிட்டேன். எங்கள் குடும்பத்துக்கும் வைரவன் கோயிலுக்கும் வந்து பல ஆண்டு காலமாக ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு. எங்கள் ஐத்த ரெண்டு பேரையும் வந்து வைரவன் கோயிலில் செஞ்சுருக்கு. எங்கள் அப்பத்தா காலத்துலேருந்தே, ஆமாம், அது வந்து இப்போ 3வது ஜெனரேஷன் 4வது ஜெனரேஷன் அப்படின்னு எல்லாம் வந்து வைரவன் கோயிலில் தான் வந்து எங்கள் பொம்பளை பிள்ளை எல்லாம் செஞ்சுருக்கா, எல்லாம் ரொம்ப சௌரியமாக வச்சுருக்கா, நீங்கள் ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்க எங்கள் பொம்பளை பிள்ளையில. என் மகளையும் வந்து நல்லா நான் பார்த்த முதல் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிச்சு, வைரவன் கோயில் நல்லா செஞ்சோம், திருப்தியாக இருக்கா, ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால் இது வந்து நான் பங்கேற்கிறது வந்து எனக்கு வந்த வாய்ப்பு தான், இது வந்து நான் பங்கேற்கிறது வந்து ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. இப்போ அறிமுகம் செஞ்சாங்க இங்கே இருந்த ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம், அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் சொன்னார், இப்படை வெல்லின் எப்படை வெல்லும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படை இந்த சங்கத்தை வந்து வெல்ல வைக்கலைன்னா வேறு எந்த படை வெல்லும். தேர்ஃபோர் இட்ஸ் அ வெரி
ஒரு அவ்வளவு பேர் வந்து அவங்களோட வேலையை விட்டு, அதாவது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் எவ்ரிபடி இஸ் ரன்னிங் அகேன்ஸ்ட் டைம். இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு ஸ்கூலில் பிள்ளைய ட்ராப் பண்ணணும், இத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணணும், இதுக்கு இடையில ஆஃபீஸ் போகணும், ஈவினிங் வந்து அடுத்த நாளுக்குள்ளே வேலையை பார்க்கணும், இவ்வளவுக்கும் இடையில டைம் எடுத்து பொது நோக்கத்துக்காக ஒரு அஞ்சு பேர் ஒரு இடத்துல மீட் பண்ணணுனாலே அங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஒருத்தர் வரணும், 7 கிலோமீட்டர் ஒருத்தர் போகணும், 8 கிலோமீட்டர் ஒருத்தர் போகணும், நைட்டு திருப்பி வீட்டுக்கு போய் சேரணும், இவ்வளவுக்கு இடையில தே மீட் டுகெதர், ஃபார்ம் எவ்ரி திங் அண்ட் ப்ரெசன்ட் இட் பிஃபோர் திஸ் ஆடியன்ஸ். அது வந்து அந்த குழு அனைவருக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த உற்சாகம், இது வந்து என்னென்னைக்கும் வரணும் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் லைஃப் வந்து சேவை செய்யணும் அப்படின்னா சேவை செய்ய முன்வரவுகளை நம்ம வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கணும். பாராட்டுங்கிறது முகஸ்துதிக்காக இல்லை, இட்ஸ் டு என்கரேஜ் தெம் ஃபார் த டைம் தட் தேவ் டேக்கன் அவுட் அண்ட் டு என்கரேஜ் தெம் டு டூ சம்திங் மோர். அது அதனால் இந்த படை ஒரு நல்ல படை, இப்படை வெல்லின் எப்படை வெல்லும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது கருத்து. அப்புறம் நம்ம இது இந்த அதாவது பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு ஐடென்டிட்டி, சென்னை வாழ் வைரவன் கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடென்டிட்டி. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல குழுமுறதுக்கு வந்து ஒரு ஒரு அமைப்பு வேணும். இப்போ வைரவன் கோயில் எல்லாம் வைரவன் கோயில் ஒன்று இருந்தால் போதுமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சென்னை வாழ் வைரவன் கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடென்டிட்டி வித்தின் வைரவன் கோயில். அது வந்து இப்போ ஒரு நகரத்தாருக்கு வந்து தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபெதர்ஸ், பல கலர். அதனால் சென்னை வாழ் நகரத்தாருன்னு ஒரு சங்கம் இருக்கலாம், அதுலேயும் மெம்பராக இருக்கலாம், தப்பு இல்லை. திருவான்மியூர் நகரத்தார் சங்கம்னு இருக்கலாம், அதில் எல்லா கோயில் நகரத்தாரும் இருப்பாங்க, அதுலேயும் இருக்கலாம், தப்பு இல்லை. வைரவன் கோயில் சென்னை வாழ் நகரத்தார் அப்படிங்கிறது இருக்கலாம். அதனால் வென் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபெதர்ஸ் பீயிங் அசோசியேட்டட் வித் ஆல் தி அசோசியேஷன்ஸ், இதனால் என்ன வரும்னா அங்கே இருக்க நல்ல கருத்துக்களை இங்கே பகிர்ந்துக்கிறதுக்கும், இங்கே இருக்க நல்ல கருத்துக்களை அங்கே பகிர்ந்துக்கிறதுக்கும், அங்கே இருக்க ஒரு மாப்பிள்ளையை இங்கே இருக்க பொண்ணுக்கு சொல்கிறதுக்கும், அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிற அந்த பையன் அங்கே போய் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த ஃபார் எல்லாம் கலந்துரையாடி அங்கே இருக்க நல்லதை நம்ம தெரிஞ்சு நமக்கு இருக்க நல்லதை பகிர்ந்துக்கிறதுக்கு. அதனால் பல சங்கங்கள் இருந்தாலும் அந்தந்த சங்கங்களோட நோக்கங்கள் நல்லா இருந்தால் அது வந்து நல்லா இருக்கணும். அதனால் ஏன் டூ மெனி அசோசியேஷன்ஸ் அப்படின்னு பார்க்க வேண்டாம், நம்ம அசோசியேஷன்ஸ் ஆரம்பிக்கலாம், அந்த அசோசியேஷன்ஸை நல்ல விதமாக கொண்டு செல்லணும், அது ஒன்று தான் என்னமாக இருக்கணும். அந்த மாதிரி சென்னை வாழ் வைரவன் கோயில் நகரத்தார் சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்காங்க, அது நல்ல நோக்கங்கள்லாம் அவங்க சொன்னது வந்து எதுவுமே விடலை. ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கறது, ஹெல்த்துக்கு கொடுக்கறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கல்யாணம், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து நோக்கங்கள் ரொம்ப நல்ல நோக்கம். இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன், இந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பித்ததுக்கும் இதை கொண்டு செல்வதற்கும் என் மனமாற என் தாய் தந்தையார் அவர்களோட நினைவோடு அவங்க வந்து இருந்திருந்தா எப்படி இங்கே வந்து இதில் கலந்துக்கிட்டு இருப்பாங்களோ, எப்படி ஆசீர்வதிச்சிருப்பாங்களோ, அதை வந்து நானும் எங்கள் அண்ணன் எங்கள் குடும்பம் எல்லோரும் இங்கே இருக்கோம், எல்லார் சார்பாகவும் வந்து இந்த அமைப்பை வந்து நான் ரொம்ப வாழ்த்துறேன். நான் பேசுகிறது வந்து என் குடும்பம் சார்பாக பேசுகிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி அசோசியேஷன்ஸில் வந்து இப்போ இவங்க ஒரு வெப்சைட் வைக்க போகிறாங்க. அந்த வெப்சைட்ஸ் வைக்கும்போது யார் யார் எந்தெந்த துறையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா யாரோ ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம நகரத்தாட்டை கொடுத்தா ஒய் யூ கேன் என்கரேஜ் தெம், வைரவன் கோயில் நகரத்தாட்டை கொடுத்தா என்கரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கவங்களே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், வழக்கறிஞராக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்குள்ளே இருக்கவங்களை வந்து திறமையை பார்த்து அவர்களை வளர்ப்பதற்கு இது வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுத்து கை தூக்கி விட்டு அதுக்கப்புறம் யூ அலோவ் தெம் டு ஒர்க் ஆன் தியர் ஓன் அண்ட் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தான் வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து ஒரு ஒரு பிரேக் கிடைக்கணும். அந்த பிரேக் கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்து அவங்கள வந்து வளர்த்துக்குவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிச்சின்னா அந்த கட்டடத்தை பார்க்குறவங்க இன்னும் 4 பேர் சொல்லுவாங்க, அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் மருத்துவமாக இருக்கட்டும், வழக்கறிஞராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், ஆடிட்டராக இருக்கட்டும், வேறு தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்து ஒரு வெப்சைட் வச்சு இந்த வெப்சைட் மூலமாக இவங்க வந்து வளர்த்து கொடுக்கறது வந்து அதுவுமே வந்து ஒரு ரொம்ப நல்ல
ஒரு அமைப்பு, அந்த இதோட நோக்கம் அதுவும் இருக்குது, அதுவும் வந்து இப்போ ரொம்ப அது பாராட்டப்பட வேண்டியது. ரெண்டாவது கோவில் எதுவாக இருந்தாலும் வந்து இங்கே இருந்து இப்போ வைரவன் கோயிலில் வந்து அவ்வளவு பேரும் போய் சந்திக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எப்போது நம்ம ஊருக்கு போனால் வைரவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விசேஷம் இருந்தால் வைரவன் கோயில் போவோம், கும்பாபிஷேகம் இருந்தால் வைரவன் கோயில் போவோம், அந்த பக்கத்தில் வேறு விசேஷங்களுக்கு போனால் வைரவன் கோயில் போவோம். அப்போ நகரத்தார் எல்லோரும் எங்கே சந்திக்கிறது? சென்னையில் வந்து இவ்வளோ பேர் இருக்கோம். ஸோ சென்னையில் இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம சந்திக்கிறதுக்கு வருஷத்தில் ஒரு ரெண்டு தரமாவது மூணு தரமாவது முடிஞ்சால் இன்னும் ஈவன் மோர் ஆஃபன் இந்த மாதிரி மீட் பண்ணுறதுக்கு வந்து இருந்தால், வைரவன் கோயில் விஷயங்களை பற்றி இங்கே பேசி இங்கே நம்ம என்ன நல்லது பண்ணணுமோ அதெல்லாம் முடிவு பண்ணி அங்கே செய்கிறதுக்கு வந்து இது ஒரு இட்ஸ் அ கான்டியூட் பைப் த்ரூ விச் இதை வந்து பண்ணலாம். அதனால் இது வந்து சென்னை வாழ் வைரவன் கோயில் நகரத்தார் நாட்டுக்கோட்டை நல சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து அந்த கருத்து உருவானது வந்து ஒரு நல்ல கருத்து, அதுக்கு நல்ல விதை இட்டிருக்கிறார்கள், நல்ல டீம் இருக்குது, நகரத்தாரோட சப்போர்ட் எல்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் அயலூர் நகரத்தாரும் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வைரவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ அது வந்து தே ஹவ் செட் அ பெஞ்ச் மார்க் ஃபார் அதர்ஸ் டு ஃபாலோ. இப்போ நாங்கள் வந்து அதாவது ஒரு கோயில் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும், கணக்கு வழக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வைரவன் கோயிலை வச்சுக்கலாம். அவங்க வந்து எப்படி கும்பாபிஷேகம் நடத்தினாங்க, கும்பாபிஷேகம் நடத்தும் போது எவ்வளவு பணம் அதை கார்பஸ் ஃபண்டாக சேர்த்து வச்சுருக்காங்க, அந்த சௌரியங்கள் அங்கே வந்து கல்யாண மண்டபம் தங்கிறதுக்கு வசதி இதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மற்ற நகரத்தார் அங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஞ்ச்மார்க், அதை பார்க்கும்போது வைரவன் கோயில் இப்படி பண்ணியிருக்காலே நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வந்து ஊக்குவிக்கிறது. இப்போ நாங்கள்லாம் வந்து இரணி கோயிலில் வந்து வைரவன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ கும்பாபிஷேகம் பண்ணோம். அப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறதெல்லாம் வைரவன் கோயில் அப்படி பண்ணால் நம்மளும் அந்த மாதிரி பண்ணுவோம், வைரவன் கோயிலில் பணம் மிச்சம் வச்சா நம்மளும் மிச்சம் பண்ணுவோம் அப்படின்னு இதை வந்து ஊக்குவிச்சு எல்லாருமே வந்து 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 2000 ரூபா கொடுத்தா கொஞ்சம் செலவு பண்ணது போக மிச்சம், நாங்களும் உங்களை பார்த்து கார்பஸ் ஃபண்ட் வச்சுருக்கோம். இப்போ அதனால் இது நமக்குள்ள 9 கோயில்களுக்குள்ளேயும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இன்ட்ராக்ஷனுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு. இந்த சென்னை வாழ் வைரவன் கோயில் எப்படி பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி மற்ற சென்னை வாழ் கோயில்களும் ஆரம்பிக்கலாம், ஆரம்பித்து எல்லாத்துக்கும் ஒன்றா வந்து சென்னை வாழ் நகரத்தார் அப்படின்னு ஒன்று வைக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நம்மலாம் கூடி அடிக்கடி சந்திக்கணும், அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த சிறுவனுக்கு மிக்க நன்றி. நான் வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் வந்து எல்லாருமே அடித்து சிக்ஸராக அடித்து முடிச்சுட்டேன், நான் சும்மா வின்னிங் ரன் அடிச்சுட்டு போகலாமான்னு வந்தேன், மேட்ச் முடிய போகிற நேரம். தேங்க்யூ வெரி மச்.